எல்லாவற்றிற்கும் வழி இருக்க நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் நாம் கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு நினைவு கூர்வோம். திவான் வெங்கண்ணபந்த் கூறியதை நம்பாமல் ஸ்ரீ ராகவேந்திரரை சோதிக்க வேண்டும் என்று ஸ்ரீ மூலராமர் பூஜைக்காக நவாப் சித்தி மசூத்கான் மாமிசத்தை ஒரு தட்டில் வைத்து வஸ்திரத்தை மூடி எடுத்து வந்து வைத்தபோது அதன் மீது ஸ்ரீ ராகவேந்திரர் புரோக்ஷணம் செய்து திறந்தபோது அவையெல்லாம் கனியும் மலருமாய் மாறியிருந்தது கண்டு நவாப் அதிசயித்து கூனி குறுகி தனது செயலுக்காக வெட்கப்பட்டு திவான் வெங்கண்ணபந்த் மூலம் செய்தி அனுப்பி தன்னை மன்னிக்க சொன்னபோது ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு வார்த்தை அதிர்ந்து பேசியிருப்பாரா? ஒரு சுடு சொல் சொல்லியிருப்பாரா? மாறாக, வெங்கண்ணா, உங்கள் நவாப் அவரது மதாச்சாரப்படி கொடுத்த மாம்சத்தை ஸ்ரீ மூலராமர் தனக்கு ஏற்றதாய் மாற்றிக்கொண்டார் என்றுதானே கூறினார். திட்டமிட்டே வேண்டாததை கொடுத்த போதே பூஜைக்கு வேண்டியதாய் அதை மாற்றிக்கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் பக்தர்கள் ஆத்மார்த்தமான பக்தியோடு அன்புடன் கொடுப்பதில்லா ஆயிரம் குற்றம் குறை கண்டுபிடிப்பார்? கிடையாது, ஒரு காலம் கிடையவே கிடையாது. உச்சரிப்பை விட உன்னத பக்தியே சிறந்தது என்கிற தலைப்பில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் எழுதியிருந்தேனே, அதை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் அருளிய ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை சரியாக உச்சரிக்காமல் ஒருவர் மந்திராலய பிருந்தாவனத்தை வலம் வருகையில் ராஜச்சோர என்பதற்கு பதிலாக ராஜாச்சோர என்று உச்சரித்ததை ஒரு பண்டிதர் கண்டிப்பதையும், அடுத்த நாள் மௌனமாக அவர் ஸ்லோகத்தை சொன்னதையும், அதற்கு அடுத்த நாள் கண்டித்த பண்டிதரே இவரை வந்து வணங்கி உங்களால் எனக்கு ராயர் தரிசனமாயிற்று, என் பக்தன் பக்தியால் ராஜாச்சோரா அதாவது திருட்டு ராஜாவே என்றான். அதை அந்த கண்ணனுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன், அவரை தடுக்காதே என்று கூறியதையும் அதற்கான விளக்கங்களையும் எழுதியிருந்தேன் அல்லவா? ஸ்ரீ குருராஜருக்கு ஆத்மார்த்தமான பக்தி முக்கியம். கீதையில் கண்ணன் சொன்னதைத்தானே குருராஜர் நமக்கு உணர்த்துகிறார். நீ பக்தியோடு சிறு இலையோ பூவோ எதை கொடுத்தாலும் அதை பரம திருப்தியோடு நான் ஏற்கிறேன் என்றுதானே பகவான் கூறுகிறார். ஸ்ரீ குருராஜரும் அதைத்தானே நடைமுறையில் நடத்தி காட்டி வருகிறார். என்னிடம் இருந்தது இதுதான், இதை பூஜைக்கு ஏற்க வேண்டும் என்று ஒருவன் கடுகை தந்ததும், ஆஷாட மாதத்தில் கடுகு சேர்க்கக்கூடாது என்கிற நியதி இருந்தும் ஸ்ரீ ராயர் பக்திக்கு, உன்னதமான பக்திக்கு மதிப்பளித்து அதை அன்றைய சமையலில் நைவேத்தியத்தில் சேர்க்க சொன்னதை முதல் பாகத்தில் படித்தோம் அல்லவா? இதை போன்று இன்னும் எத்துணை எத்துணை உதாரணங்களை கூறலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதராக இருக்கையில் மனைவி சரஸ்வதி பாயுடன் வெளியே சென்று வீடு திரும்புகையில் அவர்கள் வீட்டில் இருந்த ஒன்றிரண்டு சாமான்களும் களவு போயிருந்ததை கண்டு சரஸ்வதி பாய் கலங்கிய போது, விடு சரஸ்வதி, இது கூட இல்லாதவர்கள் தானே அவற்றை எடுத்து சென்றிருப்பர், விடு சரஸ்வதி என கூறியவர் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரர். அந்த கருணாமூர்த்தியின் திருவாயிலிருந்து என்னதான் கற்பனை என்றாலும் கூட இப்படியெல்லாமா எழுதுவது? யாருக்கு தேவை உங்களுடைய இந்த பால் அபிஷேகம்? இந்த பாலினால் என் மூலராமச்சந்திரமூர்த்திக்கு அபிஷேகமா? நினைக்கவே மனம் கூசுகிறது. சுத்த சாத்வீகமான எனது ஸ்ரீராமனுக்கு இந்த அசிங்கமான பாலா? நான் அர்ப்பிக்கவே மாட்டேன். முட்டாள் பக்தனே, உன்னை பால் அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று யார் கேட்டார்கள் என்று ஸ்ரீ குருராஜர் கூறியதாக எழுத எப்படிதான் மனம் வந்ததோ. பாக்கெட் பாலில் கூடாது, கரந்த பாலில் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை கூற இத்தனை ஆக்ரோஷமாக ஸ்ரீ ராகவேந்திரர் கூறியதாக எழுத வேண்டுமா? கிடைக்கும் இடத்தில் கரந்த பாலில் தான் அபிஷேகம் நடக்கிறது. கோசாலை பல இடங்களில் இப்போது உருவாகி வருகிறது, அங்கெல்லாம் கரந்த பாலில் தான் அபிஷேகம். கிடைக்காத இடத்தில் என்ன செய்வார்கள்? மாமிசத்தையே பழமாக மாற்றிக்கொண்ட குருராஜர் பாக்கெட் பாலை பசுவின் பாலாக மாற்றிக்கொள்ள மாட்டாரா? மாற்றிக்கொள்வார். அதுதான் குருராஜரின் கருணை, பக்தர்களுக்கு அனுகிரகிக்கும் பாங்கு.
இவரது கற்பனையை, அதாவது இவரது உள் எண்ணத்தை படித்துவிட்டு அதற்கு அடுத்த இதழில் சேலத்திலிருந்து ஒரு பெண்மணி இந்த கட்டுரையை காப்பி எடுத்து பெரியதாக ஒவ்வொரு மடத்திற்கும் அனுப்ப விழைகிறேன், அனுமதிக்கிறீர்களா என்பதாக இவரிடம் தொலைபேசியில் கேட்டதாக வெளியாகியிருந்தது. வைக்கட்டுமே, இன்னார் இந்த இதழில் இப்படி எழுதியிருக்கிறார் என்று வைக்கட்டுமே. அதுவும் எல்லா ஸ்ரீமடங்களுக்கு முன்பும் பிரதி தினமும் அல்லது வியாழக்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் பூ கட்டி விற்பனை செய்வார்களே, அவர்கள் பார்வையில் படும்படி வைக்கட்டுமே. இவர்கள் பார்த்ததில்லை என நினைக்கிறேன். எத்தனையோ பிருந்தாவனங்களில் வாழை நாரில் கட்டிய பூக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். சில வகை பூக்களை தவிர்ப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவரது வாசகங்களை பாருங்கள் பக்தா, நீங்கள் பெரும் தவறு செய்கிறீர்கள். பகவானுக்கு கடையில் வாங்கிய பூக்களை அர்ப்பிக்கவே கூடாது. கண்ட பூக்களை அசுத்தமான இடத்தில் நூலில் கட்டியதை என் ஸ்ரீராமனுக்கு அர்ப்பிப்பது எப்படி? சந்நியாசியான எனக்கு பூ தேவையில்லை. என் பகவான் ஸ்ரீராமன் இவைகளை ஏற்பதில்லை. நீங்கள் செலவழிக்கும் பூக்கள் யாருக்காக? வாசனை உள்ள பூக்களை மட்டும் நாரில் நாமே தாசர் பதங்களை கூறியவாறு தொடுத்து நன்றாக சுத்தமான நீரில் அலம்பி சங்கோதகத்தை பக்தியுடன் புரோக்ஷித்து இப்படி முறை உண்டு பக்தனே என்று கொஞ்சம் கூட மனம் இல்லாமல் எழுத எப்படி அவருக்கு மனம் வந்ததோ? நமக்காக நாம் வாங்கும் எதையும் பார்த்து பார்த்து தானே வாங்குகிறோம். காய்கறியில் சொத்தை இருந்தால் அதை தூக்கி எறிவதில்லையா? பழம் அழுகிவிட்டால் ஐயோ வாங்கியதாயிற்றே என்று உண்ணவா செய்கிறோம்? அவற்றை ஒதுக்கி விடுவதில்லையா? அப்படி இருக்கையில் குருராஜருக்கு பகவானுக்கு வாங்கும் பூக்களை பார்க்காமலா வாங்குவோம்? அப்படியே வாங்கினாலும் காய்கறியை நறுக்கும் போது சொத்தை இருப்பது தெரிந்தால் அதை தவிர்ப்பது போல பூஜகர்கள் அதை தவிர்த்து விடுவர் அன்றோ? சாஸ்திர சம்பிரதாயம் சில இடங்களில் வேறுபடலாம். அதற்காக நாம் குழப்பம் கொள்ளலாகாது. திருமலையில் வேங்கடவனை தவிர வேறு யாரும் பூ தரிக்க கூடாது என்கின்ற ஒரு சம்பிரதாயம் இன்றும் உண்டு. இதை வைத்து கொண்டு பெண்கள் யாருமே எங்கேயும் பூ அணியக்கூடாது என்று சொல்லலாகுமோ? அப்படித்தான் இருக்கிறது இந்த அம்மையார் எழுதுவதெல்லாம். சூடி கொடுத்து சுடற்கொடியால் வாழ்ந்த பூமி இது. ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரத்திலே மாதத்திற்கு 2 ஏகாதசி என்றால் அவருக்கு வாரத்திற்கு 2 ஏகாதசி என்று வரும். அதாவது பல நாட்கள் பட்னியில் இருந்ததை ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் செப்புகிறது. ஏகாதசி என்று உபவாசம் இருப்பது என்பது சாஸ்திர ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உடலிற்கு நல்லது. ஸ்ரீஹரியின் சிந்தனையுடனே ஸ்ரீஹரியுடனே அவர் நினைவிலேயே உபவாசம் இருப்பதுதான் உபவாசம். சாப்பிடாமல் இருப்பது மட்டும் உபவாசம் அன்று. ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனையின் 3 தினங்களிலும் 5 அலங்கார பிராமணர்களை நாராயண, அனிருத்த, சங்கர்ஷன, பிரத்யும்ன மற்றும் வாசுதேவ ரூபங்களாக ஆவாகனம் செய்து அலங்கார பந்தியில் அமர வைப்பார்கள். இதற்கு தகுதியானவர்களை கண்டறிந்து அலசி அதன் பின்பே அமர வைப்பார்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் கூறுவதாக இவர் கற்பனையாக கூறுவதை பாருங்கள். பக்தனே, பிராமணன் என கிடைத்தால் போதும் என சந்தியாவந்தனம் ஏகாதசி உபவாசம் செய்யாதவன் கூட பிராமணனாக அமருகிறான். இது மன்னிக்க முடியாத குற்றம். இதனால் இருவருமே பாபத்தை அடைகிறார்கள். உட்கார்ந்திருந்தவன் மற்றும் உட்கார வைத்தவன். பகவத் ரூபங்களாக ஆவாகனம் செய்து அமர வைப்பவர்களை அவன் இவன் என்று சொல்வதற்கும் ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் எழ எவ்வளவோ அரும்பாடுபட்டு ஸ்ரீஹரு வாயு குருவின் அருளால் அமைக்கிறார்கள். அப்படி அமைத்தவர்களையும் ஒருமையில் விழிக்கும் அளவிற்கு தன்னை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கும் அவரது செயலை கண்டு பரிதாபப்படத்தான் வேண்டியிருக்கிறது. இதோடு நில்லாமல் ஸ்ரீ ராயர் சொல்வதாக இவரே கூறுகிறார்.
சரியான தகுதியான பிராமணன் கிடைத்தாலும் நீங்கள் செய்வது என்ன? மதியம் 2-3 மணிக்கு போஜனம் செய்விக்கிறீர்கள். அலங்கார பந்தி என 5 வகை பக்ஷ போஜனம் செய்வித்து என்ன பலன்? அதை சாப்பிடும் அவனுக்கு பசியும் அடங்கிவிடுகிறது. இவ்வாறு கொடுமை செய்தால் பாபம் யாருக்கு? அலங்கார பந்தி, சுத்த பிராமணர்கள் தன் நிலை நினைத்து என்னிடம் கதறியவர்களே அதிகம். இதைவிட கொடுமை, பாமர ஜனங்கள் அலங்கார பந்தி எப்பொழுது முடியும் என ஏக்கத்துடன் பசியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருப்பதை படித்து எனக்கு கண்களில் நீர் சுரந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், தகுதி இல்லாத எவரையும் ஸ்ரீ குருராஜர் அலங்கார பந்தியில் அமர இடம் தரமாட்டார் என்பதுதான். யாருமே சாப்பாட்டிற்கில்லாமல் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனைக்கு வருவதைப் போலவும் சாப்பாடு மட்டுமே முக்கியம் என்பது போலவும் எழுதியிருக்கிறார். மற்ற நாட்களை விட ஆராதனை அன்று அதிகாலையிலிருந்தே அபிஷேகம், அலங்காரம், லக்ஷாச்சனை, பிரவச்சனம், பாட்டு, பஜனை என்று திமிலோகப்படும் போது மதியம் 1 மணிக்கு பதிலாக கூடுதலாக 1.5 அல்லது 1.5 மணி நேரம் ஆகலாம். இதில் என்ன தவறு இருக்கிறது? விசேஷ நாட்களில் செவிக்கு நிறைய உணவு கிடைக்குமே. செவிக்கு உணவில்லாத போதுதானே வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று வள்ளுவரும் கூறியிருக்கிறார். ஆராதனை அன்று பசியா முன்னிற்கும், பக்திதானே முன்னிற்கும். அதுவன்றி ஏகாதசியை இன்று பலரும் அனுஷ்டிக்கையில் முழு நாள் உபவாசம் இருப்பவர்களால் 1 மணிக்கு பதிலாக கூடுதலாக இன்னும் 1 மணி நேரம் பசி தாங்க முடியாதது போல் எழுதியிருக்கிறார். பக்தியுடன் குருராஜரை நினைத்தால் பசி பறந்து விடாதோ? இவராகவே கற்பனை செய்து கொண்டதோடு அலங்கார பந்திக்கு உட்கார்ந்தவரும் உட்கார வைத்தவரும் பாபத்தை அடைகிறார்கள் என்கிறார். தாமதம் செய்தால் பாபம் வரும் என்றா சொல்வது? இப்படி இவர் பக்கம் பக்கமாக பாபம் வரும் என்று எழுதியதால் தான் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் தொடரில் ஒரே ஒரு பாராவில் சூச்சகமாக இப்படியெல்லாம் பயமுறுத்தும் இவர்களுக்குத்தான் பாபம் வரும் என்று எழுதினேன். சாஸ்திரங்களை சொல்லக்கூடாது என்பதல்ல என் வாதம். முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூற வேண்டும் என்பதற்காகவே அப்படி எழுதினேன். பக்தர்களின் மனங்களை இவர் புண்படுத்தியது பத்திரிகை தர்மமாம். நான் சொன்னது மதியினம் கலியின் பிரபாவமாம். இன்னொரு இடத்தில் ஆராதனை என்றால் லேட் சாப்பாடு என்ற நிலை மாற வேண்டும் என சொல்லி அடுத்த வாக்கியத்தில் எவ்வளவு பாடுபட்டு நமது குரு எழுதிய கிரந்தங்கள் ஆராதனை நாளன்று கூட கேட்பாரற்று உறங்குகின்றன. அன்று விசேஷமாக காலையிலும் மாலையிலும் உபன்யாச கிரந்த பட்டணம் ஒன்றே நான் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்ப்பது என்பதை நன்றாக உணர்ந்து கொள் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு வரி எழுதி அடுத்த வரி என்ன எழுதுகிறோம் என்பதற்குள் நீங்களே குழம்பினால் எப்படி? ஆராதனை அன்று விசேஷமாக உபன்யாசம், கிரந்த பட்டணம், அபிஷேகம், அலங்காரம் என்று திமிலோகப்படுவதால் தானே தீர்த்த பிரசாதத்திற்கு, இல்லை இல்லை உங்கள் பாஷையில் சொன்னால் சாப்பாட்டிற்கு லேட் ஆகிறது. இதெல்லாம் இல்லை என்றால் அது ஆராதனையா? ஆனாலும் இன்றும் சில இடங்களில் மிக சரியான நேரத்திற்கு ஆராதனை என்று கூட குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுகிறார்கள். ஆனால் விசேஷ நாட்களில் கொஞ்சம் கால அவகாசம் கூடுதலாக, ஆனால் அதில் ஒன்றும் தவறில்லை. விஸ்தாரமாக செய்பவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஸ்ரீ குருராஜர் மனமகிழ்ந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பார். அவர் கடைசியாக ஒன்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ராயர் சொல்வதை போல, பக்தனே, இந்த ஆராதனையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த பிருந்தாவனமானாலும் அந்த வளாகத்தில் நுழைந்தவுடன் நான் மௌனியாவேன் அல்லது பகவத் புகழ் பாடுவேன். இதுவே எனக்கு மிகவும் பிரீத்தியான ஆராதனையாகும். செய்வீர்களா என்று எழுதியிருக்கின்றார். இன்று அநேக மிருத்திகா பிருந்தாவனங்களில் தியான மண்டபமோ அல்லது தியானம் செய்வதற்கென்றே ஒரு தனி இடமோ இருக்கிறது. அங்கு மௌனமாய் அமர்ந்து தியானம் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆராதனை அன்று விசேஷ நிகழ்வுகள் இருப்பதால் எல்லா பக்தர்களும் தத்தம் வீட்டு நிகழ்வுகளை கூட ஒதுக்கிவிட்டு கோலாகலமாக பிருந்தாவனங்களில் ஒன்று கூடி மெய்சிலிர்த்து அனைத்தையும் அனுபவிக்கும் அழகையெல்லாம் ரசிக்க தனி மனம் வேண்டும், உயர்ந்த மனம் வேண்டும்.
மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்படாதீர்கள். பரிசுத்தமான பக்தியுடன் ஸ்ரீ குருராஜரை அனுதினமும் ஆராதியுங்கள். நொடி பொழுதும் அவரது நினைவில் இருந்து அகலாது ஆராதியுங்கள். ஆராதனை நாட்களில் நேரம் காலம் போவது தெரியாமல் ஆராதியுங்கள். இதை போன்று பயமுறுத்துபவர்களை கண்டு நீங்கள் பயந்து விடாமல் உங்கள் வழிபாட்டை தொடருங்கள். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? நல்லதையே பகவானுக்கு குருராஜருக்கு அர்ப்பியுங்கள் என்றுதானே சொல்லியிருக்கிறது. சாஸ்திரம் தெரியாதவர்கள் கூட இதைத்தானே செய்து வருகின்றனர். நேரம், சுத்தம், மன தூய்மை என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான், பொருந்துவதுதான். சரி, இவ்வளவுதானே என்று நீங்களும் இவ்வளவு தூரம் எழுதாமல் நிராகரித்திருக்கலாம் தானே? சில பேர் கேட்டுக்கொண்டே இருந்ததால் எழுதியதாக சொல்கிறீர்கள். காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாமே என்று கூட சிலருக்கு தோன்றக்கூடும். 1000 குற்றவாளிகள் கூட தப்பிவிடலாம், ஆனால் ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பார்கள். அவ்வாறே அந்த கட்டுரையை படித்து 1000 பேர் அதை நிராகரித்திருந்தாலும் யாரேனும் ஒரே ஒருவர் அதை கண்டு அஞ்சி தாம் செய்ததெல்லாம் தவறோ என மருண்டு தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிடலாகாது என்பதற்காகவே இந்நூலில் விளக்கமளித்துள்ளோம். ஏதோ ஒரு பிரசங்கத்தில் பேசியிருந்தால் அது காற்றோடு போயிருக்கும், நாமும் பரவாயில்லை என விட்டிருக்கலாம். எழுத்தில் வெளிவந்திருக்கும் பொழுது நிச்சயம் பதிலளிக்க வேண்டியது நமது கடமை. சரி, இதற்காக இவ்வளவு தூரம் எழுதுகிறீர்களே, நாமத்தை எப்படி போட்டால் என்ன, அங்கார அக்ஷதையை எப்படி இட்டுக்கொண்டால் என்ன, சரித்திரத்தை எப்படி எடுத்தால் என்ன, அதையும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்பார் என்று விட்டுவிட வேண்டியதுதானே? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏன் கட்டாயப்படுத்த வேண்டும்? அங்கார அக்ஷதை என்பது ஒரு குறியீடு. பூஜை முடிந்து நைவேத்தியம் செய்து அதன் பின் இட்டுக்கொள்ள வேண்டியது. அதை இட்டுக்கொண்டே பூஜை செய்தால் சாப்பிட்ட பின் பூஜை செய்வதைப் போல் அர்த்தமளிக்கும். சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்தால் நிற்கிறோம், மஞ்சள் எரிந்தால் புறப்பட தயாராகிறோம், பச்சை எரிந்தால் சிக்னலில் இருந்து புறப்படுகிறோம். எல்லாம் விளக்குதானே, எண்ணம் தானே வேறு. எது எரிந்தால் என்ன, நான் எப்படி வேண்டுமானாலும் செல்வேன் என சொல்ல முடியுமோ? அப்படி சென்றால் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும், ஏனெனில் அது ஒரு ஒழுங்குமுறை, அதை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறே ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கும் போது எப்படி வேண்டுமானாலும் அவரவர் மதாச்சாரப்படி இட்டுக்கொண்டு வணங்கலாம். ஆனால் அவரை பற்றிய தொடர் எடுக்கும் பொழுது ஆச்சாரிய மத்வர் வகுத்த ஒழுங்குமுறையிலிருந்து வழுவலாமோ? சாஸ்திரங்களை கூட அதன் அடிப்படைக்கு குந்தகம் வராமல் சற்றே லகுவாக்கி கொள்ளலாம், ஆனால் சரித்திரத்தை மாற்றுதல் சரியோ? அதலால் அது வேறு இது வேறு. இனியாவது இவர்களை போன்றவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை எழுதும் போது நிகழ்காலத்தையும் மனதில் வைத்து எழுத வேண்டும். சந்நியாசிகள் பாத யாத்திரையாக தான் எல்லா இடங்களுக்கும் விஜயம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்வதை இத்தனை வாகன வசதிகள் வந்துவிட்ட சமீப காலத்திலும் காஞ்சி பரமாச்சாரியால் போன்ற ஒரு சிலர் கடைசி வரை பின்பற்றினார்கள். அதற்காக இன்றைக்கு பெரும்பாலான சந்நியாசிகள் மடாதிபதிகள் காரிலும் விமானத்திலும் செல்வதை குறை கூற முடியுமா? கூறினால் அதுதான் நியாயமா? வாகன வசதிகள் அப்போது இல்லை, இப்போது இருப்பதனால் இன்னும் விரைந்து பல இடங்களுக்கும் விஜயம் செய்து பல பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய அருள் ஆசி வழங்க முடிகிறதல்லவா என்று அவற்றிலுள்ள நன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், சாஸ்திர சம்பிரதாயங்கள் வேண்டாம் என்பதல்ல என் வாதம். எந்த அளவிற்கு முழுமையாக முடியுமோ முடிந்தால் கடைபிடியுங்கள். அவ்வாறு முடியவில்லையே என அப்படியே விட்டுவிடாதீர்கள். எந்த அளவிற்கு இக்காலத்திற்கு ஏற்றாற்போல் முடியுமோ அந்த அளவிற்கு அடிப்படையிலிருந்து மாறாமல் கடைபிடியுங்கள். மற்றபடி அந்த அம்மையார் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பு வெறுப்பு ஏதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்று ஸ்ரீ லக்ஷ்மி க்ஷோபானம், ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரம் போன்றவற்றை பல்லோரை பாராயணம் செய்ய வைத்தவர்களில் இவரும் ஒருவர் என்ற வகையில் இவர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஆனால் அது வேறு இது வேறல்லவா? நான் பல இடங்களில் இதைத்தான் வலியுறுத்துவேன். அதாவது, எதுவுமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஸ்ரீ குருராஜரை சிக்கென பிடித்து கொள்ளுங்கள்.
பூஜ்யாய ராகவேந்திராய சொல்லுங்கள், ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ சொல்லுங்கள். கால கிரமத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எல்லாம் அறிந்தவர்களாவதோடு குருராஜரின் பரிபூர்ண அனுகிரகத்தையும் முழுமையாக பெறுவீர்கள். ஸ்ரீ ராகவேந்திரரை திட மனத்தோடு தொழுவதோடு எனக்கு இது வேண்டும், இதை நிறைவேற்றித்தா என உரிமையோடு பக்தியோடு சங்கல்ப சேவை செய்யுங்கள். ஆம், சங்கல்ப சேவை செய்வது கேட்ட பலனை தரவல்லது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அடுத்து நாம் காணப்போவது கூட ஸ்ரீ ராகவேந்திரரிடம் நாம் எவ்வளவு ஸ்ரத்தையாக கோரிக்கை வைத்து அதில் எந்த அளவு விடாபிடியாக இருக்கிறோமோ அதை ஒருபோதும் அவர் நிறைவேற்ற தவறியதில்லை என்பதை எடுத்து சொல்லும் விதமாய் உள்ள நிகழ்ச்சிதான். சொல்ல போனால் நமக்கு இது போதும் என்று கேட்டாலும் நமது பக்தியை அனுசரித்து நாம் கேட்டதை விட அதிகமாகவே அனுகிரகிக்கும் கருணா பிரபு நம் குருராஜர். அப்படித்தான் ஒரு கணவன் மனைவி கேட்பதென்ன அவர்களுக்கு கேட்டது கிடைப்பதோடு அல்லாமல் அதையும் மீறி கிடைக்கும் போது அவர்கள் திண்டாடுவதென்ன? படியுங்கள், மெய் சிலிர்த்து போய் போவீர்கள்.